ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்காக நம்ம ப்ரியசத்தை கேட்ட எல்லா கொஸ்டினும் கணிச சால்வ் பண்ணிகிட்டே வரோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி தொடர்ந்து பார்த்துட்டே வரோம் இந்த பார்த்தோம் மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கேட்டது ஓகே நம்ம லாஸ்ட் இது வரைக்கும் சால்வ் பண்ணியிருந்தோம் இப்போ இந்த கொஸ்டினில் பாருங்கள் இதோட ஹஸ்எஃப் வந்து கேட்டிருக்காங்க இந்த மாதிரி ஈக்குவேஷன் டைப்பில் இருக்குது நம்ம இதை வந்து எப்படி எழுதுவோம் ஸோ ஸ்கூல் டைமில் அந்த டீ மெத்தடில் வந்து போடுவோம் இப்போ இங்கே வந்து இது இன்ட்டு இது ஸோ இங்கே முன்னால் ஒன்றுமே இல்லை அப்படின்னா ஒன்று இருக்குன்னு அர்த்தம் அப்போ ஒன்று இன்டூ மைனஸ் பதினெட்டு அப்படின்னா மைனஸ் பதினெட்டு ஓகே ஸோ இங்கே வந்து இடையில் பார்த்தோம் அப்படின்னா வந்து மைனஸ் மூணு நமக்கு வந்து வரணும் அப்போது வந்து இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் பதினெட்டு வரணும் அதுக்கப்புறம் ஆட் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் மூணு வரணும் எப்போ வரும் ஆறு இன்ட்டு மூணு பண்ணால் வருமா ஓகே ஸோ அப்போ வந்து இங்கே நமக்கு வந்து மைனஸ் மூணு தேவை அப்போது ஆறுக்கு முன்னால் நம்ம வந்து மைனஸ் போடணும் அப்படின்னா தான் மைனஸ் ஆறு ப்ளஸ் மூணு பண்ணோம் அப்படின்னா மைனஸ் மூணு வரும் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் ஆறு இன்ட்டு மூணு மைனஸ் பதினெட்டு ஓகே இப்போ நம்ம இதை வந்து இப்படி எழுதிக்கலாமா எம் மைனஸ் சிக்ஸ் இதை எம் ப்ளஸ் த்ரீ அப்புடின்னு ஓகே அதே மாதிரி இங்கே இதை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து மல்டிப்ளை பண்ணும் போது ஆறு வரணும் கூட்டணும் அப்படின்னா அஞ்சு வரணும் அப்போது ஸோ மல்டிப்ளை பண்ணும் போது நமக்கு வந்து ஆறு வரணும் கூட்டணும் அப்படின்னா அஞ்சு வரணும் அப்போ ரெண்டு இன்ட்டு மூணு எழுதிக்கலாமா ரெண்டு இன்ட்டு மூணு அப்படின்னா ஆறு ரெண்டு ப்ளஸ் மூணு அப்புடின்னா அஞ்சு அப்போ இது நமக்கு வந்து எம் ப்ளஸ் டூ எம் பிளஸ் த்ரீன்னு வருதா ஓகே ஹசிஎஃப் தான் இங்கே கேட்டுருக்காங்க நம்ம வந்து எல்சிஎம்லாம் இருக்கிற எல்லாத்தையுமே எடுப்போம் ஹசிஎஃப்லாம் எது காமனாக இருக்கோ நம்ம வந்து அதை மட்டும் தான் எடுப்போம் இங்கே இந்த ரெண்டுல நமக்கு வந்து எது காமனாக இருக்குது எம் ப்ளஸ் மூணு மட்டும்தான் அந்த ரெண்டுலேயும் காமனாக இருக்குது ஸோ இதுக்கும் இது குணம் வந்து இப்போ இதுக்கு தனியாக இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் இதுக்கு தனியாக இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த ரெண்டுல எது காமனாக இருக்குது இந்த எம் ப்ளஸ் மூணு தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து காமனாக இருக்குது அப்படி தானா ஸோ அப்போ அதான் பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் எம் ப்ளஸ் மூணு அவ்வளோதான் சிம்பிள் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இஃப் எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு டுவெண்ட்டி ஃபைவ் தென் எக்ஸு ஓகே ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்னு இப்போ பெர்சன்டேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து சிம்பிளாக கீழே டிவைடட் பை நூறுன்னு போட்டிருங்க இப்போ இங்கே பெர்சன்டேஜ்னு இருக்குது எக்ஸு பக்கத்தில் அதனால் நம்ம வந்து கீழே நூறுன்னு சொல்லி போட்டோம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து மூணு பெர்சன்டேஜ் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் மூணு பை நூறுன்னு போட்டுடலாம் இப்போ எங்கள் எக்ஸ் பெர்சன்டேஜ் ஸோ நம்ம வந்து எக்ஸ் பை நூறுன்னு போடுவோம் அதுக்கப்புறம் ஆஃப்னு இருக்குது ஆஃப்னு ஆஃப் அப்படின்னா நம்ம வந்து மல்டிப்புன்னு போடணும் அதுக்கப்புறம் எக்ஸ் இருக்குது ஸோ எக்ஸு ஈக்குவல் டு இருபத்தஞ்சி ஓகே ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த நூறு ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போச்சு அப்படின்னா இருபத்தி அஞ்சு இன்ட்டு நூறு அப்படியே வச்சுக்கோங்க மல்டிப்ளை பண்ண வேண்டாம் இங்கே எக்ஸ் இன்ட்டு எக்ஸு எக்ஸ் ஸ்கொயர் ஓகே ஸோ இப்போ இந்த ஸ்கொயர் இங்கே போச்சு அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆகும் அப்படி தானே ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போச்சு அப்படின்னா ஸோ அப்போ இருபத்தஞ்சு இன்ட்டு நூறு ரூட் ரூட்டு வெளியே எடுத்தோம் அப்படின்னா ஸோ இருபத்தஞ்சி ரூட் விட்டு வெளியே எடுத்தோம் அப்படின்னா அஞ்சு ஆகும் பத்தை வெளியே எடுத்தோம் நூற வெளியெடுத்தோம் அப்படின்னா பத்தாகும் அப்போ அஞ்சு இன்ட்டு பத்து ஐம்பது அதான் ஆன்சர் அவ்வளோதான் சிம்பிள் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் தேர்ட்டி பெர்சன்டேஜ் ஆஃப் அ த்ரீ டிஜிட் நம்பர் இஸ் ஒன் நைன்டி பாயிண்ட் எயிட் வாட் வில் பி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் த நம்பர் அதாவது முப்பது பர்சன்டேஜ் ஆஃப் அ நம்பர் வந்து ஒன் நைன்டி பாயிண்ட் எயிட்டு அப்போ நூற்றி இருபத்தஞ்சி பர்சேஜ் சொல்லி கேட்டிருக்காங்க நீங்கள் டேரெக்டாக எப்படி எழுதிடலாம் ஸோ முப்பது பெர்சன்டேஜாக நூற்றி தொண்ணூறு புள்ளி எட்டு அப்போ நூற்றி இருபத்தி அஞ்சு பர்சன்டேஜ் அப்படிங்கிறது எவ்வளவு ஸோ இதை நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணி கிராஸ் ரோட்லேயே பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக இதில் ஆன்சர் வந்துடும் ஸோ வந்து இப்போ ஃபைவ் டேபிள் அடித்தோம் அப்படின்னா சிக்ஸ் டைம் இதை அடித்தோம் அப்படின்னா வந்து ட்வெண்ட்டி ஃபைவ் டைம் ஸோ நெக்ஸ்ட்டு இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா மூணு தடவை ஸோ பத்தில் ஒரு தடவை ஸோ அதுக்கப்புறம் வந்து நாற்பத்தி எட்டில் பார்த்தோம் அப்படின்னா வந்து எட்டு தடவை இப்போ கேன்சல் பண்ண எதுவுமே இல்லை கிராஸ் நோட்டில் பண்ணுவோம் அப்படின்னா 25 இன்டூ முப்பத்தி பண்ணி அப்படின்னா எழுநூத்தி தொண்ணூத்தஞ்சு ஸோ இதான் பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்டில் ஒரு ஈஸியான கொஸ்டின் தான் வாட் சம் ஆஃப் மனி வில் ஏன் ஃபைவ் ஹண்ட்ரட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இன் ஒன் இயர் அட் ஃபைவ் பர்சன்டேஜ் ஓகே ஸோ வந்து என்ன சம் சம் அப்படின்னாலே ப்ரின்ஸிபல் அசல் ஸோ வந்து எந்த அசல் வந்து ஐநூறுவா வட்டி வந்து சம்பாதிச்சு கொடுக்கும் ஒன் இயரில் அஞ்சு சதவீத வட்டியில் இதை நீங்கள் வந்து அந்த பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் அந்த மெத்தடில் போட்டீங்க அப்படின்னால ஈஸியாக வந்துடும் ஓகே ஸோ நம்ம வந்து அந்த மெத்தட் இல்லாமல் நம்ம வந்து போடலாம் இப்போ வந்து நூறு தான் பிரின்சிபல் நம்ம கீழே என்ன போடுவோம் இன்ட்ரெஸ்ட் அது எத்தனை வருஷம் எத்தனை பர்சன்டேஜ் ஸோ ஒரு வருஷம் அஞ்சு பர்சன்டேஜ் ஸோ ஐநூறுவா ஏன் பண்ணி வந்து கொடுக்கு ஓகே இப்போ வந்து இதெல்லாம் கேன்சல் பண்ண முடியும்னு பாருங்கள் இதை வச்சு அடித்தோம் அப்படின்னா நூறு ஆகும் இப்போ கேன்சல் பண்ணால் எதுவுமே இல்லை கிராஸ் மொடலில் பண்ணிங்க அப்படின்னா பி ஈக்குவல் டு பத்தாயிரம் ஸோ பத்தாயிரம் தான் பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் நம்ம வந்து அந்த பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் தான் கொஞ்சம் வந்து மாடிஃபை பண்ணி வந்து எழுதியிருப்போம் ஸோ இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து ஈஸியாக இருக்கும் ஓகே ஸோ நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஃபுல்லாக ரெகுலராக சால்வ் பண்ணிட்டே வரோம் அந்த பிளேலிஸ்ட்கான லிங்க் பார்த்தோம் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது மற்ற வீடியோலாம் பார்க்கலாம் அப்படின்னா அதுவும் வந்து பாருங்கள் ஸோ நீங்கள் வந்து அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிளேலிஸ்ட்டை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தஞ்சுக்கு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு உறுதியாக வந்து வாங்கிடலாம் நீங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் வாங்கினோம் அப்படின்னா நம்ம வந்து ஆப்பில் ஆப்டிடியூட் மாஸ்டர் கோர்ஸ் அடிக்க மாதிரி இருந்து கொடுத்துருப்போம் அது உங்களுக்கு வந்து பேசிக் கான்செப்ட்டில் ஸ்டார்ட் பண்ணி ஷார்ட் எல்லாமே வந்து இருக்கும் அதை ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து வாங்கிடலாம் சப்போஸ் இப்போ வந்து டைம் இல்லை வந்து இந்த கொஞ்சம் டயத்தில் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ வாங்கினேன் அப்படின்னாலே போதும் அப்படினிங்க அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் இயர் ஆப்டியூட் ப்ளேலிஸ்ட் அதை ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக பாருங்கள் இதுவே வந்து போதும் ஓகே அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ